ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்லு வலினால நிறைய பேர் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பல் கூச்சம் சிலருக்கு இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து பல் கூச்சம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் சரி, அப்புறம் ஈறுகளில் வந்து ரத்தம் கசிகிறது, ஈறுகள் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம ரொம்பவே பல் ஆட்டம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். நீங்க நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும், இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே வந்து வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்றதுக்கு, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு சரி செய்யற மாதிரி எல்லா வீடியோக்களுமே இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பயனடை. வாய் மற்றும் பற்களுக்கு எல்லா வகையிலையும் உதவக்கூடியது இந்த புதினா கீரைகள் தான். ஸோ இந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா, பல்வலி, பல்லாட்டம், பல்கூச்சம், ஈறுவலி, ஈறுகளில் ரத்தம் கசிதல், இதை தவிர வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடிய சக்தி உண்டு. அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த புதினா கீரையை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், உங்கள் வீடுகளில் இதை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்துக்கு இந்த புதினாக்கள் வந்து யூஸ் ஆகுது. ஒரே ஒரு தொட்டி இருந்துச்சுன்னா போதும், உங்கள் வீட்டில் கிடைக்கிற இடத்துல வந்து இதை வளர்க்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க, இதனுடைய இலைகள் எப்படி வந்து நம்மளுடைய பல்வலியை போக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ புதினா இலைகள் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. எடுத்து இதுகளோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கல்லுப்பு சேர்க்க போகிறோம். இந்த கல்லுப்பு, இந்த புதினா இலைகள் ஒரு 5, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா வந்து இதை நச்சு சாறு, அந்த உப்புக்கல் வந்து நல்லா கரைஞ்சி சாறாகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இப்படி எடுத்துக்கிட்ட இந்த புதினா ப்ளஸ் கல்லுப்பு சேர்ந்த இந்த கலவையை உங்களுடைய ஈறுகளில் வலி எங்கே இருக்கோ, பற்களில் வலி எங்கே இருக்கோ, ஸோ அந்த இடத்துல வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு வரும்போது டெய்லி இதை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பல்வலி வந்து இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும். ஸோ நிறைய பேருக்கு டாக்டர்கிட்ட போக முடியலை, நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே சொல்யூஷன் தேவை அப்படின்னா, அவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். பல்வலி லைட்டாக ஸ்டார்ட் ஆகிற காலகட்டத்திலே இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து பல்வலியை குறைச்சி உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி க்யூர் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது வாய் வந்து சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஸோ இன்னும் சிலர் என்ன பண்ணலான்னா, புதினா இலைகள் ப்ளஸ் கல்லுப்பு சேர்ந்து கொதிக்க விட்டு தினமும் வாய் குப்பிளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ பல் ஈறுகளில் வீக்கம் இருந்துச்சுனாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லோரும் இனிமேலாவது வருங்காலங்களில் வீட்டுகளில் புதினா கீரையை வழங்க, புதினா கீரை எல்லா காலகட்டத்திலும் வளரக்கூடியது, நன்றாக வளரும், உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த புதினா கீரைகள். இதை என்னென்ன பயன்பாடுகளுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம் முன்னோர்கள் இதை வந்து உணவில் பயன்படுத்திட்டு வந்தாங்க, இன்றைய காலகட்டத்தில் யாருமே பயன்படுத்துறதில்ல. நல்ல ஆரோக்கியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த புதினா கீரைகள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.